கோவை பாஜக அலுவலகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட இளைஞர் வெளியேற்றப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசங்கர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசங்கர், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் ரணேஷ். அதாவது கோவை பந்தய சாலை காவல் நிலையம் அருகில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அந்த அலுவலகத்தை பயன்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை 5:50 அளவில் சட்டமன்ற அலுவலகத்திற்குள் நுழைந்த நபர் ஒருவர் அறையின் கதவுகளை உட்புறமாக பூட்ட முயன்றார். கதவை சாத்திய மர்ம நபரை சட்டமன்ற அலுவலகத்திலிருந்த விஜயன் என்பவர் பிடித்து உடனடியாக வெளியேற்றினார். அது அதனுடைய சிசிடிவி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் 8:30 அளவில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் சார்பில் மர்ம நபர் புகுந்தது குறித்து பந்தயசாலை காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சட்டமன்ற அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே அண்ணா சிலை சிக்னல் அருகே அலுவலகத்திற்குள் புகுந்த நபர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடக்கும் தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்தது. குடிபோதையில் இருந்த அந்த நபர் மீது வாகனம் மோதி உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உடலை கைப்பற்றி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல வானதி சீனிவாசன் சட்டமன்ற அலுவலகத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் யார் என்பது குறித்தும் எதற்காக அலுவலகத்திற்குள் நுழைந்தார் என்பது குறித்தும் அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்தும் போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். அகேஷ், விவரங்களுக்கு நன்றி சிவசங்கர்.